Hi everyone!

கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது ரெண்டு காம்பவுண்டாக மூணு காம்பவுண்ட் கொடுத்து நேம் கேட்பாங்க ஸோ ஹவ் டு வெரி தரோ வித் திஸ் டாபிக் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய ஒரு ஆறு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் கடைசியாக உங்களுக்கு வந்து ஒரு மூணு கொஷின் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக நேம் யார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பார்க்கலாம் ஸோ அவங்க கமெண்ட்டு நான் பின் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் காம்பவுண்ட் பாருங்கள் சி ஓ என்கஸ்ரீ ஃபோர் டைம்ஸ் சிஎல் டு சிஎல் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் நம்ம ரூல்ஸில் இருந்து தான் ரைட்டுக்கு நேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருந்தால் தான் நேம் பண்ணணும் ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியே லெஃப்ட் சைடில் ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் ப்ராக்கெட்டை நேம் பண்ணிடலாம் ஸோ ப்ராக்கெட்டை நேம் பண்ணும்போது எதாவது ஃபஸ்ட் நேம் பண்ணணும் லிகான்ஸை நேம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த சிஓ அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்கஸ் ஸ்திரீ ஃபோர் டைம் சிஎல் டூ இதுதான் லிகாண்டுன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த லிகாண்ட்டு தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும் ப்ராக்கெட் குள்ளே கரெக்டாக ஸோ இதில் ரெண்டு லிகாண்ட் இருக்கு என்க்ரீங்கிற ஒரு லிகாண்ட் இருக்கு சிஎல் டூங்குற இன்னொரு லிகாண்ட் இருக்குது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எதை நேம் பண்ணுவோம் அக்கார்டிங் டு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இதோட நேம் என்னது அமீன் ஏஎம்எம் ஐஎன்இ அமீன் இதோட நேம் இதோட நேம் என்னது குளோரிடோ இதெல்லாம் படிச்சிருக்கணும் குளோரிடோ ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ வரும் அதுக்கப்புறம் தான் சிரி சி வரும் அல்ஃபெட்டிக்கல் ஆர்டரில் ஸோ ஃபஸ்ட்டு என்கிறீ நேம் பண்ணதுக்கப்புறம் தான் சிஎல் டூ நேம் பண்ணணும் ஓகேவா ஓகே ஸோ அப்போ எப்படி நேம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை நேம் பண்ணணும் டெட்ரா நாலு இருக்கா ஸோ டூ இருந்தால் டை த்ரீ இருந்தால் ட்ரை ஃபோர் இருந்தால் டெட்ரா ஸோ டெட்ரா அமீன் எனக்கு த்ரீ ஆனது அமீன் ஸோ டெட்ரா அமீன் அதுக்கப்புறம் குளோரினை நேம் பண்ணுங்கள் ரெண்டு குளோரின் இருக்குது ஸோ டை குளோரிடோ ரெண்டு குளோரின் இருந்தால் டை குளோரிடோ குளோரின்னா குளோரிடோ ரெண்டு இருக்கனால டை க்ளோரிடோ ஓகேவா ஸோ இதை நேம் பண்ணதுக்கப்புறம் மெட்டல் ஆட்டம் நேம் பண்ணணும் மெட்டல் ஆட்டம் நேம் பண்ணும்போது என்ன செய்யணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஆ கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக ஆனையானிக் காம்ப்ளெக்ஸான்னு பார்க்கணும் அதனால் ஒன்றும் இல்லை காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே ப்ளஸ் சென்ட்ருந்துச்சு அது கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் மேலே நெகட்டிவ் சைன் இருந்தால் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானே எப்படி கண்டுபிடிக்கணும் குளோரின் வெளியே இருக்கிறது குளோரின் வந்து நெகட்டிவ் அப்போ ஆட்டோமெட்டிக்காக காம்ப்ளெக்ஸ் வந்து என்னது பாசிட்டிவெலாம் இருக்கும் ஓகேவா இது நெகட்டிவ் வெளியே இருக்க காம்பவுண்ட் நெகட்டிவ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் பாசிட்டிவாகிடும் ஓகேவா ஸோ காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த நேம் அப்படி எழுதிடணும் கோபால்ட் அப்படின்னா கோபால்ட் அப்படிங்கிறத அப்படி எழுதிடணும் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணும் அதுக்கப்புறம் கடைசி என்ன செய்யணும் இந்த குளோரைடு அப்படிங்கிறத நம்ம எழுதணும் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எழுதணும் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வெளியே எந்த எலிமெண்டும் இல்லை ப்ராக்கெட் தான் இருக்குது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸோ பிராக்கெட்டில் ஃபஸ்ட்டு லிகாண்டை நேம் பண்ணணும் ஸோ நாலு எண்கஸ்திரி இருக்குது ஸோ டெட்ரா அமீன் ரெண்டு க்ளோரின் இருக்குது ஸோ டை க்ளோரிடோ அதுக்கப்புறம் கோபால்ட் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருக்குது ஸோ அதனால் கோபால்ட்டை கோபால்ட்டு எழுதணும் இங்கே வந்து நெகட்டிவ் காம்ளக்ஸில் இருந்து கோபால்டேட் அப்படின்னு எழுதுவோம் ஸோ கோபால்ட் எழுதியாச்சு வெளியே குளோரைடு இருக்குது ஸோ குளோரைட் அப்படி எழுதிடுவோம் இப்போ இந்த ப்ராக்கெட்ல வந்து இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் லிங்க் தரேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த கோபால்ட் அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ்னு வச்சுக்கோங்க நாலு அமீன் இருக்குது ஸோ ஃபோர் இன்ட்டு அமீனோட சார்ஜ் வந்து ஜீரோ ஸோ ஃபோர் இன்ட்டு ஜீரோ ரெண்டு சிஎல் டூ இருக்குது ஸோ டூ இன்ட்டு சிஎலோட சார்ஜ் வந்து மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் இன்னொரு சீல் வெளியே இருக்குது ஸோ அதுக்கும் மைனஸ் ஒன் தான் ஈக்குவல் டு டோட்டலாக ஜீரோ ஸோ எக்ஸ் ப்ளஸ் இது ஜீரோ ஜீரோவாகிடுச்சு இங்கே மைனஸ் டூ இருக்குது இங்கே மைனஸ் ஒன் இருக்குது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸோட ஆன்சர் என்ன வந்துடும் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு வந்துடும் கரெக்டாக அப்போ இதை ரோம லட்டரில் இங்கே நீங்கள் த்ரீ அப்படின்னு எழுதணும் ஓகேவா ஸோ டெட்ராமீன் டைக்ளோரிடோ கோபால்ட்டு த்ரீ குளோரைட் இதுதான் இதோட நேம் ஓகேவா இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குது நிறைய பேர் டவுட் கேட்டிங்க ரெண்டு காம்ப்ளக்ஸ் இருந்தால் நேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நேம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இருக்க காம்ப்ளெக்ஸ் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் காம்ப்ளக்ஸ் செகண்ட் இருக்கிறது எப்போதும் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட் இருக்க காம்ளக்ஸ் தான் எனக்கு பாசிட்டிவ் செகண்ட் இருக்க காம்ப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ் ஸோ ஃபஸ்ட்டு இதை நேம் பண்ணிரலாம் ஓகேவா எப்படி நேம் பண்ணணும் குரோமியம் ஃபஸ்ட் எழுதணுமா எத்லின் இந்த இனை ஃபஸ்ட் எழுதணுமா இஎனை தான் ஃபஸ்ட் எழுதணும் ஏன்னா தட் இஸ் லீக் ஆண்ட் ஸோ மூணு இருக்குது ஸோ மூணு இருந்தால் இதுக்கு ட்ரிஸ் அப்படின்னு எழுதணும் இந்த எத்லின் டயமீன் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா ட்ரிஸ் ட்ரைன் எழுதக்கூடாது ட்ரிஸ் டெட்ராக்கிஸ் பிஸ் அது மாதிரி நம்ம எழுதுவோம் ஓகேவா ஸோ மூணு இருக்கனால் ட்ரிஸ் அப்படின்னு எழுதியாச்சு இதோட நேம் என்னது இ தேன் இ தேன் ஒன் டூ டயமீன் ஓகேவா இ தேன் ஒன் டூ டைமன் இல்லாட்டி எத்லையும் டைமீன் எழுதிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன எழுதணும் இந்த குரோமியம் எழுதணும் இந்த குரோமியம் வந்து பாசிட்டிவ் காம்ப்ளக்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவ் நான் சொல்லிட்டேன் ஸோ அப்போ பாசிட்டிவ் காம்லக்ஸில் இருந்தால் என்ன செய்யணும் அப்படியே குரோமியத்தை குரோமியம் அப்படின்னு எழுதிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேவா ஸோ இதுக்கு தனியாக நம்ம என்ன செய்யணும் ஆக்சிஜன் செட் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் வாங்க ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம நேம் பண்ணியாச்சு இப்போ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் வாங்க சிஆர் எஃப் சிக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எஃப் சிக்ஸை தான் நேம் பண்ணணும் ஸோ அப்போ எக்ஸா ஆர் இருக்கா ஸோ ஆர் அப்படின்னா எக்ஸா ஃப்ளூரின்க்கு எப்படி எழுதுவோம் ஃப்ளூரிடோ ஃப்ளூரிடோ குரோமியம் குரோமியம் நெகட்டிவ் காம்ப்ளக்ஸில் இருக்குது செகண்ட் இருக்கிறது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அப்போ நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருந்தால் குரோமேட் அப்படின்னு எழுதணும் இதுக்கு சார்ஜ் எழுதணும் இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் ஆக்சிஜனேட் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரோமியத்தை எக்ஸ் வச்சுக்கோங்க ப்ளஸ் எத்லின் டைமண்ட் வந்து அதோடய சார்ஜ் ஜீரோ நியூட்ரல் லிகாண்டு ஓகேவா அப்போ த்ரீ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் மறுபடியும் குரோமியம் இருக்குது அதையும் எக்ஸ் வச்சுக்கோங்க ப்ளஸ் ஆறு ஃப்ளூரின் இருக்குது ஸோ சிக்ஸ் இன்ட்டு ஃப்ளூரின் சார்ஜ் மைனஸ் ஒன் இட் இஸ் டோட்டலி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த இடத்துல ஜீரோ ஆயிரும் ஸோ அப்போ இதோட கால்குலேஷன் நான் கீழே எழுத பாருங்க எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நான் டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அன்சி போச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ்னு வரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு வரப்போது இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ வந்து ரெண்டு இடத்துல எழுதணும் இங்கேயும் த்ரீ போடணும் இங்கேயும் த்ரீ போடணும் ஸோ இப்படி தான் ரெண்டு காம்ப்ளக்ஸ் இருந்துச்சுன்னா நேம் பண்ணணும் இப்படி தான் ரெண்டு காம்ப்ளக்ஸ் இருந்தால் என்ன செய்யணும் ஆக்ஸ்டேஷன் ரேட் கண்டுபிடிக்கணும் ரெண்டு காம்ப்ளக்ஸுக்குமே எக்ஸ் எக்ஸ்னு வச்சிக்கணும் ஆஸ் ஆக்சிடிஷன் நம்ம சார்ஜை அப்ளை பண்ணி டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோம்னா ப்ராக்கெட் தான் நேம் பண்ண போகிறேன் ஏன்னா வெளியே எதுவுமே இல்லை ஸோ ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணும்போது இது ஃபைவ் டைம்ஸ் என் த்ரீ ஃபைவ் ஓகேவா ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எதாவது எழுதணும் த்ரீ ஒரு லிகான்னு இருக்கு சியில் ஒரு லிகான் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் எங்கெஸ் த்ரீ தீர்தி தீர்தி எதோ னா தான் அமீன் ஏன்னு ஆரம்பிக்குது ஸோ அஞ்சு அமீன் இருக்குது அஞ்சு அமீன் இருந்தானது பென்டா அமீன் பென்டா அமீன் ஓகேவா பென்டா அமீன் எழுதியாச்சு அடுத்து ஒரே ஒரு குளோரின் தான் இருக்குது ஸோ குளோரிடோன்னு ஒன்று எழுதுனா போதும் நெக்ஸ்ட்டு இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களே பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தனால பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸில் கோபால்ட்டை கோபால்ட்னு அப்படியே எழுதிக்கலாம் சிஓங்கிறது கோபால்ட் அதுக்கப்புறம் இதோட ஆக்சிடச் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் ரொம்ப முக்கியம் நான் இன்னொரு இது சொன்னேன் அவங்களே சார்ஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை முடிக்கும்போது அயான் அப்படிங்கிற வேர்டால் முடிக்கணும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா இப்போ இதுக்கு ஆக்சிடஜ் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கலாம் கோபால்ட்டு போகிறோம் எக்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குது அஞ்சு அமீன் இருக்குது ஸோ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ ஓகேவா ஜீரோ அப்படியே போட்டுருங்க ஒரே ஒரு குளோரின் இருக்குது அதுக்கு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மேலே இருக்க சார்ஜாக ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போடணும் ஸோ ப்ளஸ் டூ அப்படின்னு போட்டுருங்க ஸோ அப்போ எக்ஸு இங்கே மைனஸ் ஒன் மட்டும்தான் இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ இந்த மைனஸ் ஒன் அன்சிட் வந்துச்சுன்னா என்ன என்னாயிடும் ப்ளஸ் ஒன் ஆயிரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற சார்ஜ் நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ த்ரீ அப்படிங்கிறத இங்கே போட்டுக்கலாம் ஓகேவா ஐ ஹோப் எப்படி நீங்கள் நேம் எழுதணும்னு இப்போ கற்றுக்குப்பீங்க ஸோ இப்போ ஒரு ரெண்டு கொஷின் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒன் ஏஜி என்கஸ் த்ரீ டுவைஸ் ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு காம்ப்ளக்ஸ் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து சிஓ என்கஸ் த்ரீ ஃபோர் டைம்ஸ் சிஎல் டூ சிஆர் சிஎன் சிக்ஸ் ஓகேவா இப்படி தாங்க இதுதான் உங்களுக்கு ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோபால் இருக்குது இங்கே குரோமியம் இருக்குது ரெண்டு மெட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம எப்போதும் பண்ணுற நார்மல் மெத்தட் தான் இதை எக்ஸ் வச்சுக்கணும் இதோட சார்ஜ் இங்கே அப்ளை பண்ணணும் இதோட நம்பர் இங்கே அப்ளை பண்ணணும் இதை மறுபடியும் எக்ஸ்னு வச்சுக்கணும் இதோட சார்ஜ் அப்ளை பண்ணி ஈக்குவல் டு ஜீரோனு போட்டு நார்மல் மெத்தடில் எழுதணும் ஓகேவா ஸோ நீங்கள் இதை ஆன்சர் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க யாருக்குள்ளது கரெக்டாக இருக்கோ அதை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் கோஆர்டினேஷன் காம்பௌண்டர் நாமன் கிளேச்சர் நெக்ஸ்ட்டு நம்ம வேலன்ஸ் பான் தியரிக்கு நம்ம என்ன செய்யலாம் வில் டேரக்ட்லி மூவ் அதோட இந்த சாப்டர் முடியுது உங்களுக்கு ஓகேவா Thank you.